ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கஸ்தூரிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சித்திரத்தைன்னு சொல்லுவாங்க, அதாவது பேரறத்தை சித்திரத்தையும் சொல்லுவாங்க. இந்த சித்திரத்தையும் பேரறத்தையும் கேட்டிங்கன்னா, இந்த சித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தை வந்து உள்ளக்கூடிய ஆன்மீக கோளாறு, ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஆன்மீகத்தில் உள்ள பிரச்சனையை புறாமல் தீர்க்கிறது இந்த சித்திரத்தை. இது உடம்புக்குள்ளே போய் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நுண்ணியமான பொருளை புறாமல் இதை அகட்டி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை பூரா காலி பண்ணி நம்ம விந்து கூட்டுறதற்கும், உடம்புல உள்ள எது முதுகுத்தண்டு கையால் வலி இந்த மாதிரி விஷயத்துக்கு அது சரியான முறையில் போய் இந்த பொருள் போய் விளைச்சி. இப்போ நம்ம இதை வந்து நம்ம முறை சித்தீகரிக்கும் முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு பூச்சி வண்டுகள்லாம் நிறையா இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த மருந்தை கையாள வேண்டியிருக்கும். இது நம்ம உடம்புக்குள்ளே போனே முதல்ல சேர்க்கிறது இந்துவோட சக்தியை பவர் கூட்டுறதோடு இதோடைய வேலை. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை வெட்டை, இப்போ வந்து இது சித்தீகரிக்கிற ஒரு முறை உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மட்டும் எப்படி சித்தீகரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேன் இருக்குல்ல, தேனில் லைட் அரை காய்ச்சலாக காய்ச்சி இதுக்குள்ளே போட்டு இந்த பொருளை நம்ம சித்தீகரித்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சித்திரத்தை அருமையாக வேலை செய்யும். தேன்லேருந்தே சித்தீகரிக்கணும். இது இப்போ நம்ம கூட்டு பொருளாக கொண்டு போய் நம்ம போய் சேர்க்க போகிறோம், அதாவது லேயத்தில் இதை போய் சேர்க்க போகிறோம். இது தேனில் தான் நம்ம சித்தீகரிக்கணும். இதை கொண்டு போய் நம்ம இந்த பொருளை கொண்டு போய் இப்போ சேர்த்துட்டோம்னா, அப்போ நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன செய்யணும் நம்ம இந்த விஷயத்தை கேட்டோம். அடுத்தபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இந்த லேயத்தில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ நம்ம அதை வந்து சித்தீகரிக்க தேனில் சொல்லிட்டோம். அடுத்து போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நெல்லி வத்தல். இந்த நெல்லி வத்தல் வந்து சித்தரில் சொன்ன முறைப்பாடு பார்த்தீங்கன்னா, காயக்கலப்பு மருந்துன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? காயக்கலப்பு மருந்து. இது நெல்லி வத்தலை இது சித்தீகரிக்கிற முறைப்ப நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த லேயத்தில் சேர்க்கறதுக்கு நம்ம ஆயத்தமாகிட்ருக்கோம். இதில் உள்ள அந்த அழுக்குக்கு அப்புறம் நீக்கணும். நெல்லியில் வந்து எப்பயுமே தோப்பான தன்மைகள் இருக்கும். தோப்பான தன்மை இருக்கும்போது நெல்லி வத்தை வந்து உடம்புக்குள்ளே போகும்போது சில உடம்புக்குள்ளே உபாமை கொடுத்துரும். இது முறைப்படுத்தி இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய, அதாவது பிளட்டில் என்னென்ன தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத நீர், இந்த இதை பூராமே இந்த நெல்லி வத்தை வந்து வேலை செய்யும். இந்த நெல்லி வத்தலை வந்து நம்ம முறையை எடுத்து முறைப்பிடித்து இது வந்து நம்ம இந்த நெல்லி வத்தலை வந்து உள்ளூரக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு பூராமே குறைக்கிறது இந்த நெல்லி வத்தை. இது காயக்கலப்பு மருந்துன்னு சித்தில் சொன்ன ரகசியமான ஒரு விஷயம், காயக்கலப்பு மருந்து. நெல்லிக்காய் வந்து ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டில் பிளட்டில் சர்க்குலேஷன் போகாத இடத்துல பூரா இந்த நெல்லி வத்தலை போய் கரெக்டாக போய் வேலை செஞ்சு கொடுக்கும். இந்த நெல்லி வத்தலை வந்து நம்ம இந்த லேயத்தில் சேர்த்தோம்னா, அப்போ ரத்தத்தில் எங்கெங்கே கரெக்டான முறையில் ரத்தத்தில் ரீச் ஆகக்கூடியது இந்த நெல்லி வத்தல். இந்த காயக்கலப்பு மருந்தை இந்த லேயத்தில் கொடுத்து நம்ம சேர்க்கும்போது இதோட முறைகள் பூரா என்னென்னு கேட்டிங்கன்னா, சித்தில் சொன்ன ரகசியப்படி இந்த நெல்லி வத்தலை எப்பயுமே இதுக்குள்ளே ஒரு சித்தீகரிக்கும் முறை என்ன கேட்ட, நெல்லியில் இந்த பெரும்பாலும் இந்த வண்டுகள் வந்து நிறையா வந்து இந்த உள்ளே வந்து ஒரு இனிப்பு ஒரு புளிப்பு தூவேன்னு உள்ள விஷயத்துக்கு, இந்த வாதம் பித்த சுலத்துமன்றதில் வந்து சுலத்தும நாடியில் வந்து இது ரொம்ப வேலை செய்யக்கூடியது இந்த நெல்லி வத்தை. சுலத்தும நாடியில் வந்து உடம்புக்குள்ளே போனோன்னே இந்த நெல்லி வத்தை வந்து நம்ம லேயத்தில் வந்து கூட்டு பொருளாக கொடுக்கும்போது இது ஒரு குருவாக மாறிடும். இது வந்து ஒரு குருவான மருந்தாக மாறிடும். இது பேர் வந்து காயக்கல்பம் மருந்துன்னு சொல்கிறாங்க, நெல்லி வத்தலை. இதை நம்ம முறைப்படுத்தி தட்டி அதை நேர் பண்ணி இதை வந்து நெல்லி வத்தலை வந்து பாலில் வந்து பிட்டாகி வச்சு இந்த சூரணத்தை பொன்னிறமாக வறுத்து அதை நம்ம அந்த வத்தலை கூட ரெடி பண்ணி நம்ம இந்த லேயத்தில் உள்ளே சேர்த்தோம்னா இது ஒரு மருந்து
வீரியம் கூடும். இந்த நெல்லி வந்து உள்ளே கூடும்போது இந்த நெல்லியில் உள்ள எல்லா சத்துமே, நெல்லிக்காயில் உள்ள சத்து பூராமையாகவும் இந்த லேகியத்தில் போய் சேரும்போது ஒரு குருமருந்து தான் மாறுது. இது சித்தில் சொன்ன ரகசியப்படி நம்ம இந்த லேகியத்தில் சேர்க்கப்படும். இது வந்து சாதாரண நெல்லி கிடையாது, இதுக்கு பேர் காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு நெல்லி வந்து காயக்கலப்பு மருந்து அப்படின்னு சித்த சொன்ன ரகசியம். இப்போ நம்ம என்ன செய்ய போகணும்னா, இந்த நெல்லி வத்தலை கொண்டு போய் கூட்டு பொருளாக போய் சேர்க்கணும். அப்போ கூட்டு பொருளாக சேர்க்கும்போது நம்மளுக்கு உடம்புல உள்ள அந்த காயக்கலப்புமான விஷயத்தை வந்து நரம்பு தளர்ச்சி, கையால் குடைச்சல், இந்த மாதிரி விஷயத்துக்கு பூரா அந்த நெல்லி வத்தலை நல்லா வேலை செய்யும். இது சித்தில் சொன்ன ரகசியம். காயக்கலப்பு மருந்துக்கு பேர் நெல்லி வத்தல். இந்த வத்தலை இப்போ நம்ம லேயத்தில் சேர்த்துட்டோம்.